உமக்கு நன்றி அப்பா.
இதே தூயர் 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 என்று உயாமல் தூதர் பெருமை நோக்கி பாடிக்கொண்டிருக்கிறாரப்பா. ஓ, அவர்களோடு நாங்களும் போய் ஆராதிக்கப்படுத்த விடுதலைக்காக நன்றி சொல்வோம். எல்லா துதிக்கும் பாத்திரர் நீர் தானப்பா. எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் தானப்பா. நீர் எல்லாம் ஒவ்வொரு தெய்வம் இல்லையம்மா. உண்மை இந்த நாளில் ஆராதித்தோம் என்று கூற இது கொடுத்த கிருபை காசு போத்திரமப்பா. மறைத்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் திறந்து இன்றும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள திருவன் நீரப்பா. நன்றி சொல்வோம். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறப்பா, நோய்களை குணமாக்குறதப்பா, அனைவரை கண்ணீர்களை துடைக்கிறதப்பா, எங்கள் மீது கரசனை உள்ள அன்புள்ள தெய்வம்ப்பா. வாங்கி நன்றி சொல்கிறோம்ப்பா. உடைய பரிசுத்த தூய்மை தூய்மையான பிரசனத்துக்கு அவருக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. யாராவது என்னுடைய பரிசுத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படும், நீர் வழி நடத்துவான். இயேசு நாமத்தில்
தைகளில் அழிக்கப்பட்ட தானியம் வடிகின்ற வெற்றத்தை நோக்கி பாருங்கள். காலையில் அழிக்கப்பட்ட தானியம் அந்த காலையில் வடிகின்ற வெற்றத்தை நோக்கி பாருங்கள். தலையில் முடிக்கப்பட்ட அந்த முள்மொழியை நோக்கி பாருங்கள். இது எல்லாமே எங்களுக்காகவே, இது எல்லாமே எங்களுக்காகவே நடந்த ஒரு காரியம், நடந்த ஒரு காரியம். இயேசு எங்களுக்காக எல்லா வெற்றியும் எல்லா சாபமான காரியங்களையும் நீக்கி ஒரு இருள் அதிகாரத்தில் நின்று பெரிதான ஒளியும் அதிகாரத்திற்கு செல்லும்படியாக சிலுவையில் வெட்டி சிறந்த இயேசு. அவர் பிதாவை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுவோம், பிதாவே உமது குமாரன் இயேசு கிறிஸ்து இன்று எங்களோடு பேச வேண்டும், இப்பொழுது எங்களோட பேச வேண்டும். என் துன்ப நாட்கள் முடிந்து விட்டது, என் துக்கமான காரியங்கள் முடிந்து விட்டது, தகப்பை நீங்கள் பேச வேண்டுமென்றால் மிருத்தாலயங்களை சுத்திகரியும், மிருத்தாலயங்களை மூடுமாண்டவரே, உங்கள் வல்லமையில் ஆவியங்களை மூடுவதால் தகப்பின் ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பீராக. வீடு திரும்பும் போது ஒரு மகிழ்ச்சியோடு, ஒரு தந்தோஷத்தோடு, ஒரு விடுதலையோடு நாங்கள் வீடு திரும்ப எங்களுக்கு உதவி புரிகிறார். முது வார்த்தையை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிறார், முது வார்த்தையை அனுப்பி எங்களை ரட்சித்துக் கொள்கிறார், முது வார்த்தையை அனுப்பி இயேசு ராஜாவின் முதல் பாதையை நடக்க எங்களுக்கு கிருபை தருகிறார். இதாவது முது குமார் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சுகம் பெற்று நிற்கிறேன் என்று ஒரு நல்ல தகப்பனை நாம் ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? ஓகே, அருமையான பாட்டு கேட்டோம். அந்த பாட்டு நாலு பாட்டுல ஒரு காரியம் எங்களுக்கு வெளிப்படுது. அது என்னன்னு சொன்னா, இயேசு ஜீவிக்கிறார். அப்படியா? உயிருள்ள இயேசு ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறாமே. தேவன் இயேசு ஒரு ஜீவிக்கிற ஆண்டவருக்கு முன்னாடி நாங்கள் நீங்களும் இருக்கின்றோம். இந்த ஜீவிக்கிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிறவர்களா எங்களுக்கு ஒரு பயத்தினாவி எங்களை விட்டு நீங்குகிறது. எங்கள் தேவைகளுக்கு விண்ணப்பம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபுறத்தில் இன்னும் வீற்றிருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஒவ்வொரு குறிப்பை நாங்கள் பார்க்கும் போது அங்கே ஒரு தலைவர் எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த தலைவர் எல்லா கருத்திலும் பார்த்துக் கொள்வார் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அண்மையிலே கடைசி ஒரு 15 வயசு நாங்கள் பார்க்கும்போது, 15 வயசு நான் தாண்டி நான் பின்னாடி நான் பார்க்கும் போது எனக்கு ஒரு தலைவர் இருந்தார். அது யாரு தெரியுமா? பிரமதாசர். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் அவர்களுக்கு பின்னால் அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்தோம். பச்சை கொடி நீட்டி என் ஆண்டவர்கள் ஆண்டவர்கள் பார்க்கல. அந்த ஆண்டவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நேரத்தில் நாங்கள் அவருக்கு ஊழியம் செய்யணும். ஏன் எங்கு போனாலும் ஒரு வெற்றி எனக்கு கிடைக்கும். பயம் இல்லை, ஜெயிலுக்கு போனாலும் பயம் இல்லை. எங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு கட்டுமான ஊழியர்களுக்கு எந்த காரியங்களுக்கு பாஸ்போர்ட் தந்தவருக்கு எங்கு போனாலும் எங்களுக்கு பயம் இல்லை. காரணம், நாங்கள் கேள்வத்தை என்று சொன்னால் அவன் பாஸ்போர்ட் தந்து விட்டுருவார்கள். ஏன்னா அவன் கேள்வத்தில் இருக்கிற குடும்பங்கள் கேள்வத்தில் அவர் இருக்கிறபடியா எங்களுக்குள் தலைவர் என்ற கேள்வத்தில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது அந்த கேள்வத்தை சொல்லும் போது எங்களை யாருமே கை வைக்க மாட்டார்கள். அதுக்கு முன்ன ஆட்சி குறைந்து விட்டது, எங்க சிறுமான் ஆட்சி வந்து விட்டது. சிறுமான் ஆட்சி வந்து விட நான் தலையை மாத்தி விட்டேன். தலை சிறுமான ஆட்சி கட்சி பக்கம் போய்விட்டேன். அப்ப சிறுமான கட்சிக்கு நாங்கள் போகும்போது எங்களை பேரை நாங்கள் மாத்தி விட்டோம் கொச்சி கடை. காரணம், கொச்சி கடைன்னு சொன்னால் மக்கள் பயப்படுவார்கள். ஏன் சொன்னால் சிறுமான ஆட்சியில் கொச்சி கடை மிகவும் ஒரு சிறந்த ஒரு தலையாக இருந்தது. நீங்க பார்க்கும்போது எம்ஜிஆர் வருத்தத்தோடு நோயோடு இருக்கும்.
அவர் மறைத்ததும் கூட்டம் கலைந்து விட்டது. ஏன் சொன்னால் உயிரோடு இல்லை, ஆனால் நீயை நானும் மாதாந்து கேட்டவன் இன்று வரைக்கும் நேற்று மீண்டும் மாதாவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நான் நீ மாறாட்சி கொண்டு வருகிறோம். நான் கட்சியில் மிகவும் சிறந்தவர். நான் கட்சியின் சொல்லும் போது நான் மிகவும் உள்ளுக்கால போய் சகல காரியங்களை செய்த ஒரு மகனாக நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது ஒன்றுமில்லை, எனது கட்சி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி நாங்கள் போகும் போது எங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டு, எங்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டு, எங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு, எங்கள் வாழ்க்கையில கடந்து போற பாதி எல்லாமே தேவ தூதிகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். உச்சாரமா இருக்கீங்க. நீ தூங்க மாட்டீங்க தெரியும். நான் கத்துற கத்துக்கு நீங்க தூங்கினீங்க. தூங்க போறீங்க. நான் சத்தம் போடாம மெதுவா அமைதியாம கூட கை கொண்டு எடுத்தா பாக்குறேன். இந்த மாதிரி எத்தனை கத்த போட்டேன். சும்மாவே கத்துறது கூட இந்த மைக்கில கூட கொஞ்சம் கடக்கணும் இப்ப வச்சிருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? மேசி ஜீவிக்கிறார். ஆமே. நன்றாக நான் கவனிக்க வேணும். அந்த ஏசி ஜீவிக்கிறப்பதான் இன்றைக்கு நான் நீங்கள் இங்கே இருக்கணும். ஒரு சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள முடியும் நான் வாங்கிக்கிறேன். அது கூட நான் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது பாஸ்டர் கொஞ்சம் காரியத்தை சொல்லி அஸ்தியை நான் அப்படியே மடக்கி விட்டார். அது போல என்ன செய்வது திரு இன்றைக்கு மோனி மாற அவரும் ஜோவான் எழுதிட்டார். ஜோவான் எழுதி இசைக்கியல் எழுத்து அப்படி இப்படியெல்லாம் எழுத்து என்னை இன்னும் கொஞ்சம் மடக்கி விட்டார். ஆனா ஒரு காரியம் என்னன்னா முன்னாடி வசத்தை விட்டு பின்னாடி வந்து வந்தார். இப்ப முன்னாடி வந்து வந்தா நான் அவரை கொடுக்க போறேன். அவர் பின்னாடி வசதிக்கெல்லாம் கொண்டு வந்தாரு. நான் அப்ப பார்த்த ஆண்டவரை சோதனை அவர் முன்னுக்குள்ள சொல்லிடல எனக்கு. அப்போ ஒரு வசத்தை முன்பதி பின்பதி ஒன்று இருக்குது. தூத்துக்குழி போட்டு பின்னால இருக்கிற காய்கறி கூட பாசல் பாவங்க. முன்னால இருக்கிற காய்கறி கூட உங்களை அதே வருஷம் சொல்ல போகிறேன். அல்லையா. இயேசு ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்ம தலைவராக இருக்கிறபடியால் அவர் எங்களோட கூட இருக்கிறபடியால் நாங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. அல்லையா. ஒரு வசத்தை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்த சுவிசேஷம் 1:12 நாங்கள் வாசிப்போம். யாராவது வாசிக்க உதவி செய்வீங்களா? மைக்கேதார் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி உயிரோடு இருக்கிற என் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். கத்தர் அவனை நேசித்த நிமித்தம்
நான் தாட்சியாடுவேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைப்பார், அவன் தன்னண்டைகளை வைப்பார். ஒரு அமைதியான வாழ்க்கை எனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையை மேப்பராக ஈடுபடுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அமைதி உள்ள ஒரு தண்ணீர் உண்டாகும், அமைதி உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும், நிச்சயமாக உண்டாகும். அப்படித்தான் நான் சொன்ன கர்த்தரை மேற்பராக இருக்கிறார். நான் யாருக்குமே வெக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்தாலும் என்னை மன்னிக்க ஒரு தேவன் உண்டு. எல்லா காரியத்திலையும் எனக்கு ஒரு சமாதானம் கொடுக்க எனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் என் மேப்பராக இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களை ஒன்று வைப்பார், அவங்க தண்ணி அண்டையில் என்னை ஒன்று வைப்பார். எந்த சூறாவளி அடித்தாலும் அது என் மேல புரண்டு வராது. காரணம், நான் ஆராதிக்க தேவன், நான் விசுவாசித்துக் கொண்டிருக்க தேவன் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய தாவீதுக்கு அவர் பெரிய உதவியாக இருந்தார். காரணம், தேவன் அவனை எடுத்து பயன்படுத்த காரணம், ஆராதிக்கின்றோம்.
இருவரை நாங்கள் வாசிப்ப பாருங்க, அங்கே ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் தேவன் தெளிவாக எங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும்படியாக எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று நாளாகும் 28:20 வாசிப்போம். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதனை நடப்பி, நீ பயப்படாமலோ நீ கலங்காமலோ கதவு பூட்டுப்பட்டு இருக்கையில்
இயேசு வந்து நறுவே நின்று உங்களுக்கு சமாதானம் வேண்டாம். என் அன்பு பிள்ளைகளே, நீ யாரை கண் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதய கதவுகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை. உன் இருதயத்தில் நடுக்கம் சொல்லி பயம் உனக்கு தேவை இல்லை. உன் பயத்துக்கு இங்க காரணம் ஏதாவது எதிராளி உனக்கு எதிராக வந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஜீவிக்கிற இயேசு நல்ல வார்த்தை சொல்றார், நீ பயப்படாதே, இன்று உனக்கு சமாதானம். ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு சமாதானம், காரணம் இயேசு ஜீவிக்கிறபடியால். ஒவ்வொரு உள்ளத்துக்கும் ஒரு சமாதானம், வாழ்க்கையில ஒரு சமாதானம், எடுத்த காரணங்களில் ஒரு சமாதானம். இயேசு மறித்தாலும் நீ பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இல்லை என்று ஒன்று நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர் உயிரோடு இருக்கிறபடியால் உனக்கு எனக்கு முன்னால் என்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிற இயேசுவாகவே இருக்கிறார். அவர் எங்கள் தேவனாக இருக்கிறார். ஆமே. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு பரிந்து பேசுகிற ஒரு தேவன், அவர் எங்களோடு கூட இருக்கிறார். உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவன், நீ ஆக்கிரைக்கு விழாதபடிக்கு, நீ ஆக்கிர பாதிக்கு போகாதபடிக்கு, பாவமான காரியங்களில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, உனக்காக எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 8:34-35. என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். யார வார்த்தை? நான்
நாங்க போய்க்கு இன்னொரு சத்தியங்களை வச்சு சத்தியத்தின் மூலமாக வந்த நபருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக வேண்டிக் கொள்றேன்? நீ தந்தவர்களுக்காக மட்டும் இல்லாமல் நாமத்தை சொல்லி அறிவித்து கொண்டு வந்த அந்த நபருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவர் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியா நீ யாரை அழைத்துக் கொண்டு வந்தாய் உங்களுக்கு அந்த நபருக்காக நீ யாருக்கு சத்தியத்தை அறிவித்தாய் அந்த நபருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். காரணம் அவர்களும் என்னுடைய பிள்ளைகளா இருக்கார். அந்த சிலுவை பாதையிலே அதுக்காகத்தான் வைத்ததை நான் சிந்தினேன், அதுக்காகத்தான் சிலுவை பாதைக்கு நான் கடந்து போனேன், அதுக்காகத்தான் ஞானிகளையும் எனக்கு அடித்தார்கள். காரணம் எனக்கு எனக்கு ஏன் அடித்தார்கள், எனக்கு இன்னத்துக்காக காயங்கள் ஏற்பட்டது. என்னுடைய பிள்ளைகள் நான் பாதுகாத்து என்னுடைய பிள்ளைகள் நல்ல இடத்துல வழிநடத்தி விதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கும்படியாக பல்லவத்தில் இவர்களை கொண்டு போகும்படியாக நான் அதுக்காகவே கடந்து வந்தேன். சிலுவை பாதத்தில் விதாவை இவர்கள் லட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னித்தீர்களாக, இவர்களுக்கு சமாதானம் கொடுத்தீர்களாக. அல்லேலூயா. 21வது
ஒரு புதிய இறுதி என் ஆண்டவர் தருகிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும், நீ என்ன சூழ்நிலை நீ தங்கியிருந்தாலும், உனக்கு படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் ஒரு காயத்தை செய்ய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறபடியால், அவர் நேற்று நின்று மாறாம இருக்கிறபடியால், உனக்காக விண்ணப்பம் பண்ணுறபடியால், ஒரு நிமிஷம் நீ கர்த்தருக்கு காத்திரு. நீ கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு வெற்றி, உன் குடும்பத்துக்கு ஒரு வெற்றி, நீ எடுத்த காரியத்துக்கு ஒரு வெற்றி உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தருக்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாங்கள் காத்திருக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் காத்திருக்கிற தேவன் ஜீவிக்கின்றார். ஆமென். அல்லேலூயா. அப்படி எசேக்கியேல் நிறுவத்தில் நாங்கள் எழுதும் 36:26 நாங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளை விட்டு உங்கள் கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து உங்கள் சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு சதியான இருதயம், நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு சதியான இருதயம், இவ்வளவு காலம் கடுமையான இருதயத்தில் இருக்கிற உலகில் ஒரு சதியான இருதயம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் தருகிற இருதயம் ஒரு சதையுள்ள ஒரு இருதயம், ஒரு புதிய இருதயம். அந்த எல்லாருக்கும் கொடுக்கிற இன்றைய நாளில் கொடுக்கிற நல்ல செய்தி என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எங்களுக்கு உயிர்த்து அந்த வல்லமையில் கிடைக்கிற அந்த காரியம் ஒரு புதிய இருதயம். அது சாதாரணமாக கரடு மோடான இருதயம் இல்லை, ஒரு சதையுள்ள ஒரு இருதயம், ஒரு ஆசிவாதி தங்கும்படியாக இருக்கும் ஒரு இதயம், நன்மைகளை பேசும்படியாக இருக்கும் ஒரு இதயம், தீங்களை வெறுத்து நன்மையால் நடக்கும்படியாக ஒரு இதயம், மற்றவங்களுக்கு ஆசுவாதமாக நிற்கின்றதையாக ஒரு இதயம், மற்றவங்களோடு கூட நடக்கும்படியாக ஒரு இதயம், மற்றவங்களை உறுதியை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு இதயம், உனக்கு எனக்கு மூன்று தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடியா. அல்லையா. வெளிவந்து இருதயம் ஒவ்வொரு மாதத்துக்கும் தேவையா, இந்த கற்புள்ள இருதயம். எனக்கு ஆண்டவரே எனக்கு நல்ல அறிவித்தாலும் ஆண்டவரே நல்ல இழுத்தாலும் அவன் செஞ்ச அந்த காரியத்தை ஏதோ ஒரு பிள்ளையை செத்து போட்டு அவன் கதறுகிறான். ஆண்டவரே என்னை மன்னியும், என் இதயத்தை புதுப்பியும். நம்பப்படுகிறேன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்லுங்கள், இன்றைக்கு ஒரு புதிய இதயத்தோடு நீங்கள் விடுதலையா, ஒரு புதிய இதயம் உங்களுக்கு உண்டு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் அவரால் கொடுக்க முடியும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய இதயம். அந்த இதயத்தில் அவர் வாசம் பண்ணும்படியாக, அந்த இதயத்தில் அவர் தங்கும்படியாக, அந்த இதயத்தில் வந்து அநேக காரியங்கள் எங்களுக்கு மத்தி நீ நானும் செய்யும்படியாக. ஒரு புதிய தேவன் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய பலன் தேவன் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஏசாயா 40:31 வாசி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலம் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். நீ கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது உனக்கு ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தருகிறார். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத மகனே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத மகளே, உனக்கு ஒரு புதிய பலத்தை நான் தருகிறேன். அந்த பலம் என்னுடைய பலமாக இருக்கிறது. அது எகிப்து தேசம் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வரும்போது நான் என் கழுகுக்கு மேல அவர்கள் சுமந்து கொண்டு வந்தேன். அந்த கழுகுக்கு மேல சுமந்த அந்த பலம் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் நேற்று கிறிஸ்துவோடு மோதி அது எல்லாவற்றையும் சுத்திகரித்து அது உங்களுக்கு ஒரு இன்னும் உயரத்தோடு பறக்கும்
இன்னொரு வெள்ளத்தோடு பறக்கும்படியாக, இன்னொரு விடுதலையோடு பறக்கும்படியாக, உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக அவர் கொடுக்கிற அந்த விடுதலை ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் ஒரு புதிய பலன் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். காரணம், அவரால் முடியும் அந்த காரியத்தை செய்ய. கழுகு பார்த்தீங்களா, கழுகு எப்பொழுது நம்பினார் மலைக்கு மேல் தன் செட்டைகளை அடைக்குமா? அடிச்சு அடிச்சு நான் நல்லா அடிச்சு அடிச்சு அதில் உள்ள செட்டைகள் எல்லாவற்றையும் இழந்து போச்சு. கழிச்சு ஒன்றி இல்லாமல் அங்கே கற்பனையே நின்று 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 ஒரு புதிய சிறுவர்களாக உருவாக்கி மறுபடியும் பார்க்கும்படியாக தேவன் அந்த கழுகுகளுக்கு பலம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், உன்னை அழைத்த தேவன், உன்னை ஆசிரியர் தேவன், உனக்கு அந்த எத்தனை தினம் உன்னை பிள்ளைகளாக அழைத்து தேவனுக்கு நிச்சயமாக ஒரு புதிய பலம் கொடுக்க தேவனால் கூடும். கை கொடு எல்லாமே. அவர்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். ஐயோ நான் சோர்ந்து போட்டேனே, அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்வேன், அடுத்த கட்டத்தை எப்படி கடந்து செல்வேன், நான் இப்போ எப்படி நான் பேசுவேன், நீ எதிர்பாராத இருக்கும் போது உனக்கு எதிராவதே சொல்றார், நீ சோர்ந்து போகாதே, உனக்கு ஒரு புது பலத்தை நான் தருவேன். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 28 பூமியின் கடையில் சித்தர் கத்தராக இயேசு கிறிஸ்து சோர்ந்து போவதும் இல்லை, அவர் ஏற்படுவது தேவன் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவனை புத்திய ஆராய்ந்த முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆராய்ந்த முடியாது அளவுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது எங்களுக்கு ஒரு புது பலம் உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் வெள்ளமான காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. என்ன பிள்ளைகளை இளைஞர்களை இப்ப பார்த்து இப்பதான் இவன் முடிப்பான், நாங்க போகணுமே. அவங்க ஒரு பாட்டுக்கு போட்டுதான் என்ன இப்ப வெயிட் பண்ணி கொண்டு முடிஞ்சா ஓடிடும். அதனால கத்திரங்கள் ஆசிரியப்படாத ஆமே சீக்கிரமா முடிச்சிருந்தேன். ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் நினைச்சு ஏற்றுக்கொள்ள போறீங்க. எத்தனை பேருக்கு உங்க இதயத்துல விசுவாசம் வரும்போது இயேசு நிச்சயமா எனக்கு ஒரு விடுதலை தருவா, ஒரு புதிய ஆவியை விட்டுவா, ஒரு புதிய இதயம் தருவா, என் பலம் என்னை விட்டு இன்னும் அதிகமான விளைச்சி நான் ஓடுவேன், இன்னும் எனக்கு ஒரு புதிய ஆவியை விட்டுவா என்று ஆசைப்படுவேன். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிற. ஆமென். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் செல்வோம். ஹல்லேலூயா. 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 நோக்கி நாங்கள் கூப்பிடுவோமா? ஆண்டவரே, நீ என்னோட பேசுறதுக்காக நான் கண்டிச்சோடுன்னு சொல்லுவோமா? எல்லா தங்களையும் உண்ட வேண்டமா? ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவனுக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா.
நீர் ஆண்டவரே என்றும் ஜீவிக்கிறீர் அப்பா. உடைய வல்லமை மாறி போகலையே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டப்பா நம்முடைய வாழ்க்கையிலே புதுப்போல வேண்டும், புதிய கிருபை வேண்டும் என்று, புதிய இருதயம் வேண்டும் என்று கரங்களத்தில் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் அப்பா, அவர்களுக்கு புதிய பிறனையும் அப்பா, புதிய கிருபையும் புதிய இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜீவிக்கிற உண்மை நம்பி அப்பா நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவரே உண்மை இருக பெற்றிக் கொள்ளத்தக்கதா உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கைகளை மாற்றுகிறவர் நீங்களப்பா, அன்னார் ஆண்டவரை கல்லான இருதயங்களை அப்பா, சரியான இருதயங்களை மாற்றி புதிய இருதயத்தை கொடுக்கிற கிருபை காப்புக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அதை ஒரு ஆண்டவரை தனிப்பட்ட தேவை இருக்குமானால் இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தனிப்பட்ட தேவையை சந்தித்து உடைய நாமத்தை மயமப்படுத்துவோம்ப்பா. ஒரு வராது கருத்திலே வந்த பிரகாரமாக திரும்பாமல் அப்பா, உம்மாலை விடுதலை பெற்றவர்களா, உம்மாலை பிறனடைந்தவர்களா, திரும்பப்படியால் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். எல்லா துதி கனமாய் நோக்கி இருக்கிறோம் இயேசுவின் நாமத்தை கேட்க. ஆமென். கரங்களை ஆண்டு நான் ஆண்டு செல்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் கரத்திலே வாழ்க்கை நாள் ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா. Yeah.
உமக்கு நன்றியப்பா